வடக்கம். எங்கள் பேர் வந்து ஜஸ்வந்த் சிங். அப்போ முகப்பேரில் இருக்கிறேன். பல வருஷமாக வந்து இங்கே தான் இருக்கிறோம். நிறையா பெரிய கார்டன் எல்லாம் வச்சுருக்கேன். அதில் இது நிறையா வந்து இந்த ஹர்பல் கார்டனு, ஹர்பலில் வந்து ஒரு முக்கியமானாக்கா இந்த சீனி துளசின்னு ஒன்று இருக்குது. இங்கிலீஷில் கேட்டிங்கனாக்கா அது வந்து ஸ்வீட் துளசி சொல்லுவாங்க, இல்லை சர்க்கரை துளசி கூட சொல்லுவாங்க. அதுக்கு பொட்டானிக்கல் நேம் வந்து ஸ்டீவியா சொல்லுவாங்க. அது ஸ்டீவியா வந்து அது வந்து லீஃப் தான். அதை ஜஸ்ட் வந்து ஒரு பாட்டில் கூட வச்சுக்கலாம். அதோட லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப்லே வந்து நிறையா ஸ்வீட் நிறையா இருக்குது. இது வந்து என்னன்னாக்கா நம்ம வருஷம் பூரா வரும். ஒன்று ரெண்டு மாதத்துல அது பூ வந்துடும். பூ வரும்போது என்ன பண்ணோம், அதை வந்து பூவுக்கு மேலே அதை கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணாச்சுன்னா அதில் திருப்பி வந்து ஒரு மூணு நாலு வந்து அந்த ஸ்ப்ரவுட் வரும். லீஃப் வந்து அப்படியே ஏற்றிட்டு அதை வந்து நம்ம காய வச்சிடலாம். வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஒரு டேபிள் என்ன இதில் வந்து காய வச்சு பத்து நாள் காய வச்சா போகிறோம். பத்து நாள் காய வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிலே போட்டு வச்சாச்சுனாக்கா டீ, காஃபி, பால், ஒரு ஹல்வா செய்கிறோமோ, நம்ம எங்கெங்கே அந்த இந்த சுகர் யூஸ் ஆகாத இந்த சுகர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கெல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நேச்சுரல் ஸ்வீட். ஒன்றுமே நம்ம இது பண்ணுற சாதா சுகருக்கு வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. இந்த அந்த இலையை வச்சு நம்ம காய வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு அதுக்கு பெரிய நம்ம செலவு பண்ண போகிறோம், ஒரு மிஷின் போட போகிறோம், அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இந்த ரெண்டு மாதம் இந்த டைம் இருக்கு இல்லையா வெயில் காலம், இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து சஃபர் பண்ணுறோம். இல்லைனாக்கா இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன்னாக்கா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்க்லர் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்க்லர் மழை பெய்கிற மாதிரி தண்ணி வந்து அச்சனே இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு மாதம் தான் பிரச்சனை, அதுக்கப்புறம் பத்து மாதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதில் பார்த்தா மினரல் எல்லா மினரல்ஸ் அதில் இருக்குது. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது. அதுக்கு அப்புறம் இதில் பார்த்தா மேக்னீஷியம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்க் இருக்குது, அதில் வந்து கால்சியம் இருக்குது. அதை எல்லா மினரல் ஆல்மோஸ்ட் எல்லா மினரல்ஸ் அதில் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து அந்த செடி உரம் ஒன்று நம்ம வீட்டில் வந்து வச்சாச்சுனாக்கா அது யூஸ் பண்ணலாம். இதே வந்து அக்ரிகல்ச்சர்காரன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஒரு அக்ரிகாரன் பெரிய ஒரு பண்ணனாக்கா அவங்க வந்து இந்த பாலி ஹவுஸ் இல்லையா அதில் போட்டாச்சு, அந்த ரெண்டு மாதம் பிரச்சனை வருது இல்லையா, அது கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னாக்கா அவங்க வந்து பாலி ஹவுஸில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு செடி வச்சாச்சுனாக்கா அது வந்து அஞ்சு வருஷம் அந்த செடி வரும். யாரும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம வந்து சாதாரண ஒரு வீட்டில் வைக்க போகிறோம். வீட்டில் வைக்கிறோம்னாக்கா நமக்கு பத்து மாதம் வரும், அது பிரச்சனை போதும், அது போதும். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செடிங்கெல்லாம் வச்சாச்சுனாக்கா நல்லா இருக்கும்.